வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக ஒரு நீண்ட நாள் சர்ச்சையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தளவு ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் கூட இவர் ஏன் இன்னும் கட்சி துவங்கவில்லை, துவங்குவாரா மாட்டாரா, அரசியலுக்கு வருவாரா இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு யூகங்கள் மூலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் இப்பொழுது அடுத்த வருஷம் ஆரம்பத்தில், அதாவது எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ இந்த எலெக்ஷன் இவ்வளவு க்ளோஸாக வந்துருச்சே, இவர் இன்னும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாரே, இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, கட்சி துவங்குவாரா துவங்க மாட்டாரா, இப்படியெல்லாம் நிறைய ஹேஷியங்கள், ஊடகங்கள், இப்படிப்பட்ட யூகங்கள் இதெல்லாம் நிறைய இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம எப்படி சொல்ல போகிறோம், என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி சொல்லுகிற போது, இப்போ பாருங்கள் நேயர்களே, அவர் நீங்கள் போர்டில் பார்த்துட்ருக்கக்கூடியது தான் அவருடைய ஜாதகம். அவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 12/12/1950 11:54 PM பெங்களூரில் பிறந்ததாக அவரோட ஜாதகம் சொல்லுது. அப்போ இவரோட ஜாதகத்தை பார்க்குற போது சிம்ம லக்னம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், ஆரம்பத்தில் சந்திர திசையில் பிறந்தார், அதுக்கப்புறம் செவ்வாய், ராகு, வியாழன், சனி முடிந்து இப்பொழுது புதன் மகா திசையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதன் திசையில் இப்போ கேது புக்தி நடந்துகிட்ருக்கு. ஸோ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டில் முதல்ல அரசியலுக்கு உண்டான ஆசை இருக்குதா, அரசியலை பற்றி பேசுகிறாரே, ஏன் பேசுகிறார், அவர் அரசியலுக்கு வரக்கூடிய அளவில் மனதை வைத்து கொண்டு பேசுகிறாரா, இல்லை போகிற போக்கில் சொல்லிக்கிட்டு போகிறாரா, இப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கிற போது, இது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் ஜாதகம் என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். எப்பொழுதுமே அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன், செவ்வாய், வியாழன் இந்த மூன்று கிரகங்களும் ரொம்ப முக்கியம். சூரியனை பொறுத்தளவு பலமாக இருக்க வேண்டும், செவ்வாய் வியாழனும் பலமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலம் பெற்றிருந்தால் அந்த ராஜ யோக அமைப்பு என்று சொல்லக்கூடியது வந்துவிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே சூரியனாக இருக்கிறார். இந்த லக்னாதிபதி சூரியனாக இருந்து இவர் கார்த்திகை மாதம் மிட் நைட்டில் பிறந்ததுனால சூரியன் லக்னத்திற்கு 4 இடத்தில் வீற்றிருக்கிறார், செவ்வாயோட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சூரியன் செவ்வாய் வீட்டில் 4 இடத்தில் இருப்பது ஒரு பக்கத்தில் சிறப்பு என்றாலும், ராஜகிரகம் பலம் பெற்றிருக்கிறது இது அப்படின்னு பார்க்குற போது, இன்னும் சொல்லப்போகிற போது அந்த சூரியனுக்கு அமர இடம் கொடுத்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது என்பது சூரியன் அந்த செவ்வாய் வீட்டில் போய் 4 இடத்துல கேந்திரத்தில் இருந்து, அதேபோல் செவ்வாயும் 6 இடத்தில் போய் உச்சம் பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய நன்மை. 6 இடத்தில் அசுப கிரகங்கள் இருப்பது என்பது மிக பெருமை. காதல் 6 இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால், ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியவனாகி பூதளத்தவர் வந்து போற்றிட வாழ்ந்துடுவர் என்று ஒரு சொல் உண்டு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எதிராளிகளை வெல்லுகிற சக்தியை கொடுக்கக்கூடியது 6 இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் வெளிப்பாடு. அப்போ பூதளத்தவர் வந்து போற்றிடுவர் என்றால், யாருக்கு யாரென்று தெரியாதவர்களெல்லாம் வந்து முன்னோர்களெல்லாம் வந்து போற்றிட வாழ்ந்துடுவார் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படை இவர் ஜாதகத்திற்கு பொருத்தமாக அமைகிறது. ஆக சூரியனும் 4 இடத்தில் வலுவடைகின்றார். அந்த 4 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கேந்திராதிபதி ஒரு பக்கத்தில், திரிகோணாதிபதி, அவர் உச்சமே பெறுகிறார். ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் இருக்கக்கூடிய கிரகம், 4-9 உடைய கிரகமாக இருக்கக்கூடியவர், அதுலேயும் இங்கே சொல்ல போகணும்னா செவ்வாய், அந்த செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு உச்சபலம் பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக ஒரு பெரிய பலம். சரி, அதே போல் அடுத்த கிரகம் யார் வலுவான கிரகம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால், அதில் வியாழன் வலுவாக இருக்கணும். இந்த வியாழ கிரகம் யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பாவாதிபதி. இந்த 5 பாவாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குடைய திரிகோணஸ்தானாதிபதி, அவர் போய் 7 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 7 இடத்தில் அமர்ந்திருப்பதனால கேந்திராதிபத்திய தோஷம் இல்லையா என்றெல்லாம் பார்ப்பீங்க. கேந்திராதிபத்திய தோஷம் என்பது அவர் சுகமாக வாழ்ந்தாரா, சுகவீனமாக வாழ்ந்தாராங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு பொருந்துமே தவிர, அடிப்படையாக அந்த மனிதன் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீர்களானால், அந்த 5 பாவாதிபதி 7 இடத்தில் போய் கேந்திராதிபதி கேந்திரத்தில் போய் பலம் பெற்றிருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி. அப்போ இந்த 3 அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி மீண்டும் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அந்த 4 பாவாதிபதி 6 இடத்துல போய் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், அவரே 9 பாவாதிபதியாக இருந்து உச்சம் பெற்றிருக்கிறார், இன்னொரு பக்கம் 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் என்பது இவரை அரசியலுக்கு வந்தே தீரும், கொண்டு வந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய செய்தியை சுட்டி காட்டுகிறது. சரி, அப்படின்னா எப்போ வருவார்? இப்போ அடுத்த கேள்வி. இப்போ அவர் ஜாதகத்தை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பேசுகிறதே எதுக்காக வேண்டின்னு கேட்டிங்கன்னா, இவர் அரசியலுக்கு எப்போ வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாதகப்படி பார்க்குற போது இன்றைக்கி புதன் திசையில் கேது புக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த புதன் திசையில் கேது புக்தியில் இப்போ நடக்கக்கூடிய காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதன் திசையும் கேது புக்தியும் கூடவே அவருக்கு நடக்கக்கூடியது 25 வரைக்கும் ராகு அந்தரமும் நடக்குது. அப்போ இவருடைய ஜாதக அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற 25 பிற்பாடு புதன் திசையில் கேது புக்தியில் குருவோட அந்தரம் வந்துடும்.
அந்த புதன் தசை கேது பக்தி குரு அந்தரம் என்பது 25/12/2020 துவங்கி 11/2/2021 வரைக்கும் இருக்குது. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இவர் அரசியலுக்கு கட்சி துவங்குவது என்பது 25th December பின்னாடி அறிவிச்சே தீரணும் அப்படிங்கிற உடன்பாடு வந்தே தீரும். அப்படி இல்லாட்டி 10th October 1st November வரைக்கும் ஒரு பீரியட் இருக்குது. அது வந்து புதன் திசையில் கேது புக்தியில் செவ்வாயந்திரம். ஆனால் இந்த செவ்வாயந்திரம் என்று சொல்லக்கூடியது துவங்கி வைப்பதற்குண்டான வாய்ப்புகளுக்கு ஒத்து வராது. குரு அந்தரம் தான் துவங்கிற செய்திகள், சுப செய்திகளுக்கு உண்டான நற்செய்திகளை வழிவிடக்கூடியது. அந்த அடிப்படையில் என்னோட கருத்து, 25/12/2020 துவக்கத்திலிருந்து 11th February 2021 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நிச்சயமாக இவருடைய அரசியல் பிரவேசத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரளயம் நடந்தது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உண்டான அறிவிப்பாக இந்த அரசியல் பிரவேசம் இருக்கும் என்று நான் சொல்லலை, அவருடைய கிரக நிலைகள் சொல்லுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.